நீதிமொழிகள் 31:31. அவளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக் கடவுது. அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக் கடவுது. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக் கடவுது. இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பினை நம்முடைய ஊடகவியல் சகோதரர் தம்பி யுவராஜ் அவர்களுக்கு அந்த உள் அட்டைப்படம் போடுவதற்காக நம்முடைய வெப் பேனருக்காக ஃபோன் பண்ணி சொன்னேன். அந்த தலைப்பை சொன்ன உடனேயே அவருக்கு கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் நினைவுக்கு வந்ததாக சொன்னார். அப்படி என்ன தலைப்பு என்று கேட்பீர்கள். இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு உழைக்கும் கைகள் உருவாக்கும் கைகள். உழைக்கும் கைகள் உருவாக்கும். இதை ஒரு தம்பி அங்கே வீட்டில் மனைவிட்ட சொன்னார். உழைத்து வாழ வேண்டும் அப்படின்னார். உடனே அவங்க மனைவி சொன்னாங்களாம், பிறர் உழைப்பில் வாழக்கூடாது. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரியுது. எதை சொன்னாலும் உடனே ஒரு நல்ல பாடல் வரிகள் நினைவுக்கு வருதுனால அவங்க நினைவாற்றலை பாராட்டுகிறேன். பிரியமானவர்களே, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய கைகளின் பலன், அவளுடைய செய்கைகள் வாசல்களிலே வெளியரங்கமாக ஊர்காண உலகம் காண அவளை புகழும். நம்ம வேதத்தில் நல்ல உழைக்கிற கரங்களை பார்க்கிறோம், ஜாக்கிரதை உள்ள கரங்களை பார்க்கிறோம், சோம்பர் கைகளை பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் சொன்னால் ஹார்ட் ஒர்க்கிங் ஹேண்ட்ஸ், ஹார்ட்லி ஒர்க்கிங் ஹேண்ட்ஸ். ஆங்கிலம் அப்படிப்பட்ட ஒரு மொழி. ஹார்ட் ஒர்க்கிங் என்று சொன்னால் கடினமான உழைப்பு, ஹார்ட்லி ஒர்க்கிங் என்றால் வேலையே செய்யலை அப்படின்னு அர்த்தம். நம்ம வாசிக்கிற நீதிமொழிகள் 10:4. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்புள்ளவன் கையோ, இன்னொரு விதமாய் சொன்னால் கடின உழைப்புள்ளவன் கையோ. என்ன மூல மொழியிலே ஜாக்கிரதையாய் பணி செய்கிறவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும், ஐஸ்வர்யத்தை உண்டாக்கும். இரண்டு கைகளை பார்க்கிறோம், சோம்பர் கைகளை பார்க்கிறோம், இல்லாவிட்டால் சோம்பேறியின் கைகளை பார்க்கிறோம். ஹேண்ட் ஆஃப் த ஸ்லாத்ஃபுல் என்று வாசிக்கிறோம். சோம்பேறியின் கைகளை பார்க்கிறோம், சுறுசுறுப்புள்ளவன், ஜாக்கிரதை உள்ளவன், அவன் கைகளை பார்க்கிறோம். சோம்பேறியின் கைகள் அவனை ஏழையாக்குகிறது, சுறுசுறுப்புள்ளவன் கைகள் அவனை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறது. வெறும் பணம் சம்பாதிக்கிறது என்பதை காட்டிலும் படிப்பில் வெற்றியை தருகிறது, தொழிலில் முன்னேற்றத்தை தருகிறது, ஊழியத்தில் வளர்ச்சியை தருகிறது.
சுறுசுறுப்புள்ளவனுடைய கை அவனுக்கு வெற்றி வாழ்க்கையை தருகிறது. நீங்களெல்லாம் சோம்பேறிகள் என்று ஒரு சிலரை சுட்டி காட்டுவதை விட, இப்படி இல்லாமல் இப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையை அமையும் என்பதற்கு ஒரு சில வேத வசனங்களை, குறிப்பாக நீதிமொழிகளிலிருந்து சில வசனங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகள் 12:24 இப்படியாக வாசிக்கிறோம். ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். பிரியமானவர்களே, ஒரு ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஐஸ்வர்யத்தை தருவது மாத்திரமல்ல, அவனை ஒரு தலைவனாக, ஒரு ஆளுகை செய்கிறவனாக, தலையாக மாற்றுகிறது. ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ இங்கே பகுதி கட்டுவான் என்று வாசிக்கிறோம். மூல பாஷையில் என்ற பேச ஸ்லேவ், புட்டு ஃபோர்ஸ்ட் லேபர் என்றெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை அவனை ஐஸ்வர்யமான ஆக்குவது மாத்திரமல்ல, அவனை தலைவனாக மாற்றுகிறது. நீ வாளாகாமல் தலையாவாய். அந்த ரகசியம் எங்கே இருக்குது? உழைக்கிற கையில் இருக்குது. நீ எந்த தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம், உழைக்கணும். 20 திட்டத்தில் முன்னால் பிரதம அமைச்சர் இந்திரா காந்தி அவர்கள் முக்கியமான ஒரு வார்த்தையை வைத்தார், தேர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். தேர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். அப்போ உழைக்கிற கரங்கள் அவனை தலைவனாக்குகிறது, சோம்பேறியுடைய கரங்கள் அவனை ஒரு ஃபோர்ஸ்ட் லேபர், ஒரு கொத்தடிமையாக மாற்றி விடுகிறது. வேலை செய்கிறான், கொத்தடிமையாக இருக்கிறான், தலைவனாக வர முடியவில்லை. அதனால்தான் வாசிக்கிறோம் ரோமர் 12:11, அசதியாயிராமல் சோம்பலாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்க, ஆவியிலே அனலாயிருங்க. ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு வேலை செய்யுங்க. சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், சில இயலாமைகள் இருக்கலாம், ஆனால் நம்ம ஸ்பிரிட் எப்போது எரிந்து பிரகாசித்துட்டு இருக்கணும். ஒரு நல்ல பேர்னிங் ஸ்பிரிட் வேணும். ஆவியில் அனலாக இருக்கும். ஒருவேளை சரீரத்தில் பலவீனம், மாம்சத்தில் பலவீனம் இருக்கலாம், ஆவியில் அனலாக இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஏன்னா எரேமியா 48:10 இந்த வசனங்களெல்லாம் குறித்து வைத்து கொள்ளுங்கள், குறித்து வைத்து தியானியுங்கள். எரேமியா 48:10 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவர். கர்த்தருடைய வேலை என்றால் எந்த வேலையும் அசதியா செய்ய, நமக்கு லாபம் வராது நஷ்டம் வரும், ஆசீர்வாதம் வராது சாபம் வரும். அப்போ ஜாக்கிரதையாக செய்தால் ஐஸ்வர்யவான் ஆகிறோம், ஜாக்கிரதையாக செய்தால் ஆளுகை வருகிறது, ஜாக்கிரதையாக செய்வோமானால் ஆசீர்வாதம் வருகிறது. பிரியமானவர்களே, எபிரேயர் 6:11-12 இப்படியாக வாசிக்கிறோம். எபிரேயர் 6:11-12, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கு. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ வந்து ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக வரப்போகிற, நீ காலேஜில் ஃபஸ்ட்டாக வரப்போகிற, உன் பிஸ்னஸை 1000 மடங்கு நான் விருத்தி ஆக்குவேன், உன்னை உலகம் முழுதும் கொண்டு போய் உன்னை ஆசீர்வாதமாக்குவேன், உலகத்தில் சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாய். ஏதோ ஒரு வாக்கு தத்தம் வருது.
இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட நீங்க அசதியாராதீங்க. இந்த வாக்குத்தத்தை நிறைவேற பதஷ்டப்படாம பொறுமையோடு கூட எவ்வளவு உழைக்க முடியுமோ அவ்வளவு உழைங்க, எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்யுங்க. இந்த வாக்குத்தத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறணும். அதனால என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னால வாக்குத்தத்தம் பெற்றவங்க முயற்சி செய்தாங்க. இந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கணுமானா அதனுடைய வலது பக்கம் இடது பக்கம் மேக்க கிழக்க நடந்து திரி அப்படின்னாரு. நான் உட்கார்ந்துட்டே இருக்கேன், எனக்கு இந்த தேசத்தை சுதந்திரமா தரேன்னா ரெண்டுக்கு ரெண்டு நாலு அடி நிலம் தான் கிடைச்சிருக்கும். நடந்து தெரிந்தான், அதனுடைய விசாலத்தில் நடந்து தெரிந்தான், குறுக்க நெடுக்க நடந்து தெரிந்தான். அப்போ உங்க வாக்கு தத்துவத்தை சுதந்திரிப்பதற்காக நீங்க முயற்சி பண்ணுங்க. நியாயாதிபதிகள் 18:9 வாசிக்கிறோம். அதற்கு அவர்கள், எழும்புங்கள், அவர்களுக்கு விரோதமாய் போவோம், வாருங்கள், அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாயிருக்கிறது, மிகவும் நன்றாயிருக்கிறது. நீங்கள் சும்மா இருப்பீர்களா? நீங்க சும்மா இருக்கலாமா? அந்த தேசத்தை சும்மா இருக்க முடியுமா? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், உன்னதான் காலத்துல ஃபர்ஸ்ட் ஆக்க போறேன்னு சொல்றார். உன்னை உலகம் முழுசும் கொண்டு போய் ஆசீர்வாதம் ஆக்க போறேங்கிறார். உன்னுடைய தொழிலில் நீ ஒரு வேலைக்காரனா இருக்கிற, உன்னை முதலாளி ஆக்க போறேங்கிறார். சும்மா இருக்கலாமா? நீங்க சும்மா இருப்பீர்களா? கேட்கிறார், வாசியுங்கள். அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போ, அசதியா இராதே, புறப்பட்டு போங்கள், சோம்பலாயிராதே, அசதியாயிராதே. உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் சுறுசுறுப்பாக இருக்கும், அசதியாக இருக்கக்கூடாது. இந்த வசனங்கள் எல்லாம் குறித்து கொள்ளுங்க. இன்னொரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி விட்டு குறிப்புகளுக்கு போக போகிறேன். நேற்று கூட யோசித்தேன், முன்னுரையிலே இவ்வளவு வசனம் கொடுக்க வேண்டியிருக்குதே என்று சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் நடத்தினது போல் அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். ஒரே ஒரு நோக்கம், உங்கள் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக இருக்கும். வாசிங்க நீதிமொழிகள் 6:6-11. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நம்ம சோம்பேறியா இருக்கணும் தேவன் விரும்பல, சோம்பேறி என்று குற்றப்படுத்தல். சரி, நீ ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். எப்படி நம்ம சோம்பலா இருப்போமா? தரித்திரம் இன்வைட் பண்ணாம தானே வரும். ஆயுதம் அணிந்தவனை போல வரும் என்று சொன்னால் போலீஸ்காரன் வீட்டுக்கு சம்மன் கொண்டு வரான். ஒரு போலீஸ் நம்ம அரெஸ்ட் பண்ண வருது. இப்போ என்னை அரெஸ்ட் பண்ணவா, என்னை அரெஸ்ட் பண்ணவா, என்னை அரெஸ்ட் பண்ணவான்னு கூப்பிட்டாவும் வரணும். அவன் சம்மன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரான். அதே போல் நம்ம வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இல்லைன்னா, இன்னும் தமிழில் ரொம்ப அழகாக இருக்குது, ஜாக்கிரதையாக இல்லைன்னா, நம்முடைய வேலையில் ஜாக்கிரதையாக இல்லைன்னா, நம்ம செய்கிற காரியங்களை ஜாக்கிரதையாக செய்யலைன்னா தரித்திரம் வரும், அடிமைத்தனம் வரும், சாபம் வரும், தோல்விகள் வரும். பிரியமான இன்னும் ஒரு வேத பகுதியை வாசித்து குறிப்புகளுக்குள்ளாக கடந்து போவோம். நீதிமொழிகள் 26:13 வாசியுங்கள். வழியிலே சிங்கம் இருக்கும், நடு வீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். கதவு கீழ் முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். சோம்பேறி தன் கையை கலத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்ல தகும் 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன். இந்த விளக்கங்கள் எல்லாம் இப்ப நான் செய்தியில உங்களுக்கு குறிப்புகளை நான் பார்க்கும்போது சற்று விளக்கி சொல்றேன். உண்மையாகவே அநேக பிரசங்கங்கள் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு தான் முதல் முறையாக வெற்றி வாழ்க்கைக்காக இதிலிருந்து சில முக்கிய குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது குறிப்பு, வெற்றி வாழ்க்கைக்கு திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். திட்டமிடுதல், பிளானிங் ரொம்ப அவசியம்.
இங்க சோம்பேறியுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு பெரிய குறை என்னவென்றால், அவனுக்கு பிளானிங் இல்லை, அவன் வாழ்க்கையில் திட்டமிடுதல் இல்லை. நீதிமொழிகள் 6:6 வாசிங்க. சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து, கொஞ்சம் எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள், கொஞ்சம் ஞானத்தை ஒரு விஷயத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்த, அதுக்கு யாருமே ப்ரெஷரைஸ் பண்ணல. அப்பா சொன்னாங்க படி படி படி, நாங்க அம்மா திட்டினாங்க படி படி படி, நாங்க மிஸ் சொன்னாங்க, சார் அடிச்சாரு, அப்படிலாம் யாரும் லீட் பண்ணலை. அங்கே ஒரு கைடு இல்லை, அங்கே ஒரு ரூலர் இல்லை, ஒரு அதிபதி இல்லை. யாரோ ப்ரெஷரைஸ் பண்ணி படி படி படி, வேலை செய் வேலை செய்ய, இதை செய்தியா அதை செய்தியா, அப்படிலாம் யாருமே சொல்லலை. ஒரு சூப்பர்வைசர் இல்லை, பிரியமான யாருமே வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கலை. ஆனால் அந்த எறும்பு என்ன செய்யுது, அறுப்பு காலத்தில் கோடை காலத்துக்காக சேர்த்து வைக்குது. அதுக்கு ஒரு பிளானிங் இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் வரணும், ஸ்கூல் ஃபஸ்ட் வரணும், ஸ்டேட் ஃபஸ்ட் வரணும், நல்ல மார்க் எடுக்கணும், இல்லை பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், இல்லை என்னுடைய ஊழியம் நல்லா இருக்கணும், இதுக்கு ஒரு பிளானிங் வேணும். எப்போ எதை செய்யலாம், எப்போ செய்ய முடியாது, அப்போ அதுக்கு நம்ம எப்படி ஆயத்தப்படலாம். பிரியமானவர்களே, நான் தாழ்மையாக சொல்கிறேன், ஆங்கில ஆராதனையில் சொன்னபடினாலே சொல்கிறேன், நான் ரட்சிக்கப்படாத என்னுடைய கல்லூரி வாழ்க்கை உண்டு, என்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் நாட்களில் நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் அதிகமாய் படித்தது 90% என்னுடைய படிப்பு வகுப்பறையில். அங்கே டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது எந்த கவனச்சதறலும் இல்லாமல், அவங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் கிரிக்கெட் ஃபீல்டில் கேட்ச் பண்ணுற மாதிரி அப்படியே அந்த வார்த்தையை கேட்ச் பண்ணும். அவங்க சொல்கிற கதைகள், எடுத்துக்காட்டுகள் இதை கூட விட மாட்டேன். வகுப்பு முடிந்த உடனே என்னுடைய மிகுதியான நேரம் அந்த நாட்களிலே அமெரிக்கன் லைப்ரரி போவேன், பிரிட்டிஷ் லைப்ரரி போவேன், கனிமேரா போவேன், இன்னும் அந்த குறிப்புகளை எடுத்து படிப்பேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் ஊழியம், காலையில் 6 போனால் 10 தான் வருவேன், எனக்கு வீட்டில் படிக்க நேரம் கிடையாது. எங்கள் வீடு திருநின்றவூர், நான் படித்தது ராயப்பேட்டா, போக்குவரத்துக்கே 3 மேலே ஆகிடும். அப்போ நான் காற்றுள்ள போது தூற்றிக்கொள்ள வேண்டும். 90% படிப்பு வகுப்பறையில், வகுப்பறையில் விளையாண்டுட்டு அப்புறம் டியூஷனில் போய் படிக்கிறது பைத்தியக்காரத்தனம். அந்த கணக்கை வகுப்பறையில் படிக்க முடியல, அதே கணக்கை டியூஷனில் போய் படிக்கலாம் என்று சொல்வது என்னை பொறுத்த வரைக்கும் பைத்தியகாரத்தனம். பிரியமானவர்களே, நானும் டியூஷன் போனதில்லை, எனக்கு தெரிஞ்ச என் பிள்ளைகளையும் நான் டியூஷன் அனுப்பினதில்லை. பள்ளிக்கூடத்தில் வகுப்பில் படிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், வீட்டில் வந்து கூட படிக்காதீங்க, வகுப்பில் முழுமையாக படிங்க என்று தான் நான் உற்சாகப்படுத்தியிருக்கேன். எப்போ உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பரீட்சைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்றால் திட்டமிட முடியவில்லை. ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் திட்டமிடுங்க. அதுக்கு நம்ம யாரும் உட்கார்ந்துக்கிட்டு கைட்லாம் பண்ண வேண்டாம், நம்மளை ரூல் பண்ண வேண்டாம், அதிகாரம் பண்ண வேண்டாம். ஒரு சமைக்கணும்னா திட்டமிடுங்க. எல்லாம் பண்ணி முடித்த பிறகு, எல்லாத்தையும் ரெடி பண்ண பிறகு தான் கேஸ் இல்லைன்னு தெரியும். எல்லாருக்கும் உப்பு இருக்காது, திட்டமிடுதல் இல்லை. உங்களுடைய வெற்றி வாழ்க்கைக்கு முதல் குறிப்பு எப்போ இதை செய்யலாம், பின்னால் இது தேவை. சரி, இப்போ அறுப்பு காலம், நிறைய கீழே சிந்தி கிடக்கு, அரிசி எல்லாம் சிந்தி கிடக்கு, இந்த அரிசி எடுத்து வச்சுக்குவோம், கோடை காலத்தில் நமக்கு தேவைப்படும்,
கோடை காலத்தில் வெளியே போய் எடுக்க முடியாது, மாரி காலத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நிறைய சிந்தி கிடக்கு, செதறி கிடக்கு. ஒரு எறும்புக்கு இருக்கிற மூளை நமக்கு இல்லை என்று சொன்னால் எப்படி நம்மால் வெற்றி வாழ்க்கை செய்ய முடியும்? நம்முடைய கை சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்றால் பிளானிங் ரொம்ப முக்கியம். எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். அதை நம்ம பலவீனப்படுத்துவதற்காக அல்ல. எறும்பு கூட எறும்பு மூளை கூட இல்லையா என்று நம்ம ஏளனம் செய்வதற்காக அல்ல. எப்படியாவது நீ ஞானவானாய் மாறு, நீ ஞானம் அடைந்துகொள். பிரியமானவர்களை, நான் சொன்னது போல உங்களை குற்றப்படுத்தும்படியாக அல்ல, நீ சோம்பேறி என்று சுட்டிக்காட்டும்படியாக அல்ல. கொஞ்சம் பிளான் பண்ணீங்கன்னா போதும். எப்போ எதை செய்யலாம், எப்படி செய்யலாம், எல்லாம் அதுக்கு இருக்கா, எப்போ சேர்க்கணும், எப்போ வாங்கணும், கொஞ்சம் பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப லகுவாக இருக்கும். பிரியமானவர்களே, ஒரு ஊருக்கு போகிறோம், பிளான் பண்ணுங்க. எத்தனை மணிக்கு வண்டி பிளான் பண்ணுங்க. என்னென்ன பொருட்களை கொண்டு போகணும் பிளான் பண்ணுங்க. ரெண்டு நாள் ஒரு மீட்டிங் போனால் கூட ஒரு லிஸ்ட் எழுதுங்க. ட்ராவலுக்கு என்ன ட்ரெஸ் போடுறேன், முதல் நாள் கூட்டத்துக்கு என்ன ட்ரெஸ் போடுறேன், நைட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு என்ன ட்ரெஸ் போடுறேன். நான் எழுதுகிற லிஸ்ட்டில் பைபிள் எழுதியிருப்பேன். ஏன்னா பைபிள் கொண்டு போக தெரியாது, பிளான் பண்ணுறேன். பிரியமானவர்களே, என் பிள்ளைகள் அதை பார்க்குறேங்க, பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்கு வேண்டிய திங்ஸை நீங்கள் எடுத்து வைங்கன்னு சொல்லு. உங்களுக்கு என்னென்ன வேணும் எடுத்து வைங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ் போட போகிறீங்க எடுத்து வைங்க. ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க, அனௌன்ஸ் பண்ணுறேன், பிளான் பண்ணியிருக்கிறேன். என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்ருக்கு எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறேன். என் வகுப்புக்கு போகும்போது டீச்சிங் நோட்ஸ் கையில் வச்சிருப்பேன். உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சுமூகமாக்குறதுக்கு நான் தான் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லலை. ஆனால் என்னுடைய 65 வயது என்னுடைய அனுபவங்கள்லேருந்து உங்களை உற்சாகப்படுத்துவதனால தவறு இருக்காது. உங்கள் வாழ்க்கை நல்ல வெற்றி வாழ்க்கையை அமைவதற்கு, உங்களுக்கு செல்வம் வருவதற்கு, செல்வம் என்று சொன்னால் வெற்றி வருவதற்கு, நீங்கள் வாலாகாமல் தலையாக இருப்பதற்கு, நீங்கள் கீழாகாமல் மேலாக இருப்பதற்கு. சும்மா சோத்திர சோத்திர நான் தலையாவேன் 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 சொல்லிகிட்டே இருக்கெல்லாம் பிரயோஜனம் இல்லை. முதல் ரெக்குவயர்மெண்ட் பிளானிங். குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். 9 வசீங்கள், 9 சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. ரெண்டாவது சோம்பேறியுடைய ஒரு சிம்டம், லவ்ஸ் ஸ்லீப்பி, தூக்கத்தை விரும்புவது. தூக்கம் தப்பு இல்லை, எல்லாருக்கும் கண்டிப்பாக தூக்கம் தேவை. உங்கள் சரீரத்துக்கு ஏற்ற தூக்கம் தேவை. ஆனால் நல்லா வேலை செய்யணும், சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூங்குங்க. நாளைக்கு இவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கேன், சரீரத்துக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை அப்படின்னு சொல்லி தூங்குங்க. பணம் தேவை, பணம் ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. அதே போல் தூக்கம் தேவை, தூக்கத்தின் ஆசை எல்லா அழிவுக்கும் காரணமாக இருக்கு, எல்லா தரித்திரத்துக்கும் காரணமாக இருக்கு, தோல்வி உள்ள வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கு. இன்னொரு 5 மம்மி, இன்னொரு 10 மம்மி என்று சிலர் தூக்கத்தை விரும்புவார். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், அப்படியே கையை முடக்கிட்டு படுத்தா சுகமாக இருக்கு. நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவோ இருக்கு. ட்ரெஸ் அயன் பண்ணணும், ஷூஸ் பாலிஷ் பண்ணணும், நல்லா நீட்டாக போகணும், பைக்கெல்லாம் துடைக்கணும், காரை துடைக்கணும், எவ்வளோ வேலை இருக்கு. இன்னும் 5 தூங்குறேன், இன்னொரு 10 கை முடக்கிட்டு இருக்கிறேன், ஷூஸை பாலிஷ் பண்ண முடியலை.
ஒரு ஸ்மார்ட் அப்பியரன்ஸ் முடியல, ஷேவ் எடுக்க முடியல, அவசர அவசரமா ஷேவ் எடுத்து வெட்டிக்கிறீங்க, அவசரமா போட்டு சாக்ஸ் போட்டு போற, இந்த காலில் ஒரு சாக்ஸ் அந்த காலில் ஒரு சாக்ஸ் இருக்கு. ஏன் இது 5 நிமிஷம் தூங்குறேன், உங்களால ஸ்மார்ட்டா இருக்க முடியல, பிள்ளைகளால டைம் டேபிள் செட் பண்ண முடியல, அந்த ஒரு 5 நிமிஷத்தை சேவ் பண்ணு, யூ கேன் பி சக்சஸ்ஃபுல். நல்ல ஸ்மார்ட் அப்பியரன்ஸ் முடியும், நல்லா ட்ரெஸ் பண்ண முடியும், ஷூஸ் நல்லா பாலிஷ் பண்ணி போட முடியும், பைக் நல்லா தொடச்சி வைக்க முடியும். முடியாததல்ல, முடியாமை அல்ல, சோம்பேறித்தனம். தூக்கத்தை விரும்பாதீங்க, தூக்கம் தேவை. ஆனால் இன்னும் கொஞ்சம் படுக்கணும், இன்னைக்கு லீவு, படுத்து தூங்கணும். பிரியமானே, தூக்கத்தை விரும்புவதற்கு பதிலாக வேலை செய்ய வேண்டும் என்பதை விரும்புங்க. தூக்கத்தை விரும்புவதற்கு பதிலாக வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புங்க. இங்கே வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, நீதிமொழி 24:30 சோம்பேறின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சோறி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது, அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். போய் பார்க்கறேன், அவன் அவ டிராயரை பார்க்கறேன், எல்லாம் கச்சா முச்சான்னு கிடக்குது. பீரோவை திறந்து பார்க்குறேன், துணியெல்லாம் குழம்பி கிடக்குது. அங்கே கிச்சனில் போய் பார்க்குறேன், எல்லாம் திறந்து கிடக்குது. அவன் வயலை பார்க்குறேன், சரியாக உழலை, விளைச்சல் இல்லை, எல்லாம் அப்படியே முள்செடியாக கிடக்குது. சுவரை பார்க்குறேன், சுவரெலாம் இடிஞ்சு கிடக்குது. அவன் ஷர்ட்டை பார்க்குறேன், பட்டன் இல்லை, ஒரு பின் குத்தி இருக்கான், திட்டுவாங்களேன்னு ஒரு முள் எடுத்து குத்தி இருக்கான். ஏண்டா யோசிக்கிறேன், ஏன் அவ பெட்டி இப்படி குழம்பி கிடக்கு, ஏன் அவன் டிராயர் அப்படி இருக்கு, ஏன் அந்த டேபிள் அப்படி இருக்கு, யோசிக்கிறேன். யோசித்து என்ன விடை சொல்லுகிறார் பாருங்க, வாசிங்க. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. அவன் என்ன, யாரா இருக்கும், ஏன் இப்படி இருக்குது, ஏன் அந்த வயல் அப்படி இருக்குது, ஏன் அந்த சுவர் இப்படி இடிஞ்சு கிடக்கு, ஏன் அவன் பாக்ஸ் எல்லாம் ஒரு குப்பை மாதிரி இருக்குது. யோசிச்சு பார்க்கறேன், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, அப்படி சொல்ற ஆளா இருப்பானோ இவன். அதான் காரணமா இருக்குமா, அதான் காரணம்னு சொல்லல. வாசிங்க 34:4 உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். பிரியமானவர்களே, 26:14 வாசியுங்க. கதவு கீழ்முள்ளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். இந்த கதவு இப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். இவ்வளவு நாள் தெரியலங்க, நீங்க நேரா உட்காந்துருக்கேன், அவர் திறந்து போவான், ஐயா மூடிக்கிட்டே இருக்கிறாரு, பாக்குறேன், ஆடிக்கிட்டே இருக்குது. எல்லாம் பிந்தி பிந்தி வர்றவங்க எல்லாம் இப்போ கூட தருகுது. இந்த கதவு கீழ்முனையில் ஆடுற மாதிரி இப்படி திரும்பி படுக்கிறான், அப்படி திரும்பி படுக்கிறான். சில 180 டிகிரி சுற்றிடுவாங்க, இங்கே வச்சத்தாலும் அங்கே போயிடும். படுக்க அவங்கள விட மாட்டேக்கா, அவங்க படுக்கைய விட மாட்டேக்காங்களா. அதனால தான் நிறைய வேலைகள் நம்மளால் செய்ய முடியலை. அப்போ நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு ஒன்று, திட்டமிடுதல் இல்லை. இரண்டாவது, தூக்கத்தை, படுத்து கிடப்பதை விரும்புகிறோம். என்னால் சும்மா படுத்திருக்கேன், நான் என்ன வச்சு சொல்லவே இல்லைங்க, தயவுசெய்து அணைத்துக் கொள்ளுங்க. எடுத்துக்காட்டு வந்துடுது. பிரியமானவர்களே, நான் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 19:15 சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், சோம்பல் தூங்கி விழப்பண்ணும். தொழிலில் விழுந்துருவீங்க, ஊழியத்தில் விழுந்துருவீங்க, வாழ்க்கையில் விழுந்துருவீங்க. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியா இருப்பான். அசதியானவன், சோம்பேறியா இருக்கிறவன், இன்னொரு வார்த்தை.
இவ்வளவு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் நிறைவேறாம கஷ்டப்படும். பட்டினி என்றால் பயத்து பட்டினி மாத்திரமே இல்லை, நல்ல மார்க் கிடைக்காது, இச்சித்தது கிடைக்காது, தொழிலில் வளம் வராது, வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக இருக்க முடியாது. பிரியமானவர்களே, இப்போ முதலாவது நம்ம வெற்றி வாழ்க்கைக்கு திட்டமிடுதல் அவசியம். ரெண்டாவது, நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு தூக்கத்தை விரும்பக்கூடாது. உலக பிரகாரமாக கூட பெரிய தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், நல்ல ஊழியக்காரர்கள், இங்கே வாழ்க்கையெல்லாம் பாருங்கள், அவங்களுக்கு நித்திரன் ரொம்ப இருக்காது. ஜவஹர்லால் நேருவை பற்றி சொல்லுவாங்க, அவர் 4 மணி நேரம் தூங்குவார். 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும், 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும், சரி. ஆனால் அதனால் நேருக்கு உடம்பெல்லாம் கெட்டுச்சுன்னு நான் இதுலேயும் படிக்கல. 4 மணி நேரம் தான் அவர் தூங்குவார். பெரிய பெரிய தலைவர் எப்படி இவ்வளோ புக் எழுதுறாங்க, எப்படி இவ்வளோ ட்ராவல் பண்ணுறாங்க, எப்படி இவ்வளோ அறிக்கை விடுறாங்க. அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் தூக்கத்தை விரும்புவதில்லை. பிரியமானவர்களே, மூன்றாவதாக வாசியங்கள் நீதிமொழிகள் 12:27. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. மூன்றாவது வாசித்தருங்க, வாசிங்க. ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. ரெண்டே அவர் கம்பேர் பண்ணி சொல்றார், சோம்பேறி, ஜாக்கிரதை உள்ளவன், சுறுசுறுப்பு உள்ளவன், சோம்பேறி. மூன்றாவது, வெற்றி வாழ்க்கைக்கு கம்ப்ளீஷன், நிறைவு செய்தல். சோம்பேறியுடைய ஒரு தன்மை வேலையே செய்ய மாட்டான் என்றல்ல, செய்கிற வேலையை நிறைவு செய்ய மாட்டான், செய்கிற வேலையை நிறைவு செய்ய மாட்டான். போய் வேட்டையாட போகிறான், ஒரு மான் தேவை குடும்பத்துக்கு, தேடி 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 ஒரு மானை கண்டுபிடிச்சி மானை வேட்டையாடி தோளில் தூக்கி போட்டு வாரான். வந்து கஷ்டப்பட்டு தோல் உரிச்சிட்டான், சரி, அதை வெட்டி ரோஸ்ட் பண்ணணும், அதை சமைக்கணும், அதுக்குள்ளே அவனுக்கு சோம்பேறித்தனம் வந்துடுச்சு, தூக்கி போட்டு உட்காந்துட்டான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக இல்லாமல் போவதற்கு காரணம் நம்ம கஷ்டப்படலை என்றல்ல, நம்முடைய கஷ்டங்களை நாம் கம்ப்ளீட் பண்ணுவதில்லை, நம்முடைய கஷ்டங்களை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவதில்லை. ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது, பெருசாக வேட்டெல்லாம் ஆடலை. ஏதோ கொஞ்சம் பார்லி இருக்கு, வார்கோதுமை இருக்கு, அரிசி இருக்கு, அரிசியை வேக வைக்கிறான், உப்பு போட்டு ஊறுகாய் தொட்டு அந்த மாதிரி சாப்பிட்றான், அவன் மனைவி சாப்பிட்றான், பிள்ளைகள் சாப்பிட்றான், பட்டினியாக இல்லை. இவன் மானை வேட்டையாடிட்டு வந்து அது உப்பு போட்டு வச்சிடலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், குளிர்காலம் தான் கெட்டு போகாது, பிறகு செய்கிறேங்கிறமில்ல, கடைசியில் அது ஒன்றும் இல்லாமல் கெட்டு பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்து அந்த பிரயாசத்தின் பலனை சாப்பிட முடியலை, பிரயாசத்தின் பலனை சாப்பிட முடியலை. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த கம்ப்ளீஷனை பற்றி நினைக்கணும். நம்ம வாசிக்கிற நீதிமொழிகள் 19:24. சோம்பேறி தன் கையை கலத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். பிரியமானவர்கள், சாப்பாட்டில் பிளேட்டில் கை வச்சிட்டான், சமைச்சாச்சு கொண்டு பிளேட்டில் போட்டு வச்சாச்சு, அவனே கூட கஷ்டப்பட்டு செய்திருக்கலாம், ஆனால் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனம், அதனுடைய பலனை அனுபவிப்பதற்கு சோம்பேறித்தனம். அதே கருத்து திரும்ப சொல்றாரு பாருங்க, சாலமோன் ஞானி 26:15 வசனம். சோம்பேறி தன் கையை கழுத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். திரும்ப எடுக்க வருத்தப்படுற, ரொம்ப வருத்தமா இருக்கு, எடுத்து சாப்பிட கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி காண முடியல. எப்படி ஆகிலும் செய்ய நினைத்ததை செய்து முடிச்சிடும், எப்படியாவது அதனுடைய பலனை அனுபவிச்சிடும். ஆரம்பித்து பாதியில் விடுறது பெரிய காரியம் இல்லை, உங்களுக்காக இல்லை, எனக்காக சேர்த்தான் பிரசங்கம் பண்ணுறேன்.
நான் தியானிக்கு போது இந்த குறை, சில நிறைவுகளை சொல்கிற மாதிரி இந்த குறை எனக்கு உண்டு. சில வேளை சிலதை ஆரம்பித்து கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். முயற்சி எடுக்கணும். வெல் பிகினிங், ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் உண்டு, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். வெல் பிகினிங் இஸ் ஹாஃப் டன், வெல் பிகினிங் இஸ் ஹாஃப் டன். அதே போல் ஆங்கிலத்தில் இன்னொரு சொற்றொடர் உண்டு, ஹாஃப் டன். ஹாஃப் டன் இஸ் நாட் டன், ஹாஃப் டன் இஸ் நாட் டன். பாதி செஞ்சிட்டேங்கிறது செய்யலைங்கிறது ஒன்று தான். பாதி கிணறு தாண்டினாலும் கிணத்துக்குள்ளே தான் உள்ள போகிறோம். பிரியமானவர்களை, நான் பிரியாணி செய்கிறேன் பாதியிலே நிறுத்திட்டேன் அப்படின்னா எவனாவது அந்த பிரியாணியை வாயில் வச்சு சாப்பிட முடியுமா? ஹாஃப் டன் இஸ் நாட் டன். அதை கம்ப்ளீட் பண்ண தான் நான் சாப்பிட முடியும். வெல் பிகினிங் இஸ் ஹாஃப் டன், பட் ஹாஃப் டனில் விட்டுறாதீங்க. பிரியமானவர்களே, அரைக்கிணறு தாண்டினாலும் கிணத்துக்குள்ளே தான் விழணும், முக்கால் கிணறு தாண்டினாலும் கிணத்துக்குள்ளே தான் விழணும், 90% 90 விழுக்காடு தாண்டினாலும் கிணத்துக்குள்ளே தான் விழணும். அது அந்த கிணத்து சுவத்தில் மூஞ்சி மோற முட்டி விழணும். அதுக்கு அரைக்கிணறு தாண்டினாலாவது நேரையாக விழலாம். நான் 90% தாண்டிட்டோம்னா சுவத்தில் இடித்து விழணும், இல்லை தாண்டணுமா முழுசாக தாண்டிடுங்க. அதை முடிக்கிறதுக்கு வருத்தப்படாதுங்க. பவுல் ஒரு இடத்துல எழுதுவார், இப்படி தான தர்மம் செய்ய வேண்டும் என்று விரும்பி ஆரம்பித்த நீங்கள் அதை முடிக்கிறதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்க, அதை முடிக்கிறதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு காரியத்துக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும், உற்சாகம் காட்டுறீங்க, அதை கொடுத்து முடிக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று சொன்னால் முடிக்கிறதுக்கு ஜாக்கிரதை வேணும், நிறைவேற்றுகிறதற்கு ஜாக்கிரதை வேணும். அப்போ ஒரு தோல்விக்கு காரணம் லாக்ஸ் பிளானிங், லவ் ஸ்லீப், லூசஸ் கம்ப்ளீஷன், லூசஸ் கம்ப்ளீஷன். அது மாத்திரமல்ல, நான்காவதாக பார்க்கிறோம், ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் எதிர்மாறான சூழ்நிலைகளே ரொம்ப யோசிக்கிறது. தலைப்பு கொடுத்துருக்கிறேன், எதிர்மாறான சிந்தனையை சார்வது, எதிர்மாறான ஒரு சிந்தனை ஓட்டத்தை சார்வது. அங்கே வாசியுங்கள் நீதிமொழிகள் 15:19. சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம். சோம்பேறியினுடைய வழி நிறைய தடைகள் உள்ள, தாண்ட முடியாத தடைகள். சாதாரண வேலி மாத்திரமல்ல, முள் வேலி எப்படி தாண்ட முடியும், எப்படி முன்னேறி போக முடியும்? சோம்பேறியினுடைய வழி முள் வேலிக்கு சமம், நீதிமானுடைய வழியோ ராஜ, இல்லாட்டால் ஜாக்கிரதையினுடைய வழியோ ராஜபாதை. ராஜபாதை ஹைவே, ஒரே வழிதான். ஒரு நெகட்டிவ் தாட், ஒரு சோம்பேறி, ஒரு வாழ்க்கையில் வெற்றி இல்லாதவன் லீன்ஸ் ஆன் நெகட்டிவிட்டி. இவங்க வெற்றி வாழ்க்கைக்காக வேதத்துலேருந்து சொல்கிறேன், வேதம் அப்படின்னா ஞானஸ்தானம் எடுக்கணும், வேதம்னா இப்படி உடுத்தணும், இப்படி வழிபாடு செய்யணும், இது மட்டும்தான் வேதம் அல்ல. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், மீண்டுமாக சொல்லுகிறேன், கிறிஸ்தவம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்வியல். வாழ்க்கை நெறிமுறையே நம்முடைய வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இதில் எந்த மதத்தையும் பார்க்கல, இங்கே ஒரு வாழ்க்கை முறையை பார்க்கும். ஒரு ஜாக்கிரதை உள்ளவனுக்கு அவனுக்கு முன்னால் இருக்கிற வழி ராஜபாதை, ஒரு சோம்பேறிக்கு முன்னால் இருக்கிற வழி முள்வேலி. இது நம்முடைய பார்வையில் இருக்குது, நம்ம எப்படி பார்க்கிறோம் என்பதில் இருக்குது. கோலியாத்து அதே 10 உயரம்தான், அதே பட்டயம் வைத்திருக்கிறான், அதே ஈட்டி இருக்கிறது, மார்பதக்கம் இருக்கிறது, தோள்பட்டை இருக்கிறது, லெக்கார்டு இருக்குது, பரிசை தூக்குற முன்னாலே போகிறான். அவனை கண்டு இஸ்ரவேல் ஜனங்களும் சவுலும் பயந்து ஓடுகிறார்கள். அதே கோலியாத்து, அதே உயரம், அதே ஆயுதம்,
அதே பரிசை பிடித்திருக்கிறவன். அந்த கோலியாத்தை பார்க்கிற தாவீது கோலியாத்துக்கு எதிராக ஓடுகிறான். அப்ப இந்த கோலியாத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? கோலியாத்தை ஒரு முள்வேலியாக பார்க்கிறேன்னா, என்னுடைய ஜெயத்துக்கு எனக்கு முன்பாக விரிக்கப்பட்டிருக்கிற ஒரு சிவப்பு கம்பளம் என்னை வரவே, ஜெயம் என்னை வரவேற்கிறது என்று பார்க்கிறேன். நம்ம எப்படி அதை பர்சீவ் பண்றோம்? பிரியமானவர்களே, அன்றைக்கு கூட இந்த யோசுவாவை பற்றி உங்களுக்கு சொன்னேன். அந்த கோட்டைச்சுவருக்கு முன்பாக யோசுவா நிற்கிறான். அவனுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. கோட்டைச்சுவர் 300 அடி உயரம், 100 அடி அகலம். இந்த ஜெபம் விட 70 அடி அகலம் தான். ஒரு சுவர்லேருந்து மறு சுவர் மட்டுமாக 70 அடி, இதை விட இன்னும் 30 அடி அகலம். அவ்வளவு அகலமான கோட்டைச்சுவர், 100 அடி. அவனுடைய பார்வை வேறாக இருக்கிறது. மோசே 12 பேரை அங்கே வேவு பார்த்து வர அனுப்புகிறான். அங்கே ராட்சதர் இருக்கிறாங்க. 10 பேர் சொல்கிறாங்க அங்கே ராட்சதர் இருக்கிறாங்க. அவங்க பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளி போல இருக்கோம். நம்ம பார்வைக்கு வெட்டுக்கிளி போல தான் இருக்கிறோம். நம்ம அங்கே போனால் செத்து போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கானாவூர் தான், அதே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தான், அதே கானானியர் தான், அதே ராட்சதர் தான். ஆனால் காலேபும் யோசுவாவும் வேறு ஆவி உடையவர்களாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். அப்போ ஒரு சூழ்நிலையை நம்ம எப்படி பார்க்கிறோம்? முள்வேலியாக பார்க்குறோமா, ராஜபாதையாக பார்க்குறோம்? நம்முடைய வெற்றி தோல்வி அந்த பார்வையில் தான் அடங்கியிருக்குது. பிரியமானில் இந்த கதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு ஷூ கம்பெனி, அவளுடைய ரெப்ரசன்டேட்டிவை ஒரு கிராமத்துக்கு அனுப்புகிறாங்க அவங்க விற்பனையை பெருக்குவதற்காக. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் அந்த கிராமத்தில் போய் பார்க்குறான். ஒருவன் கூட அங்கே, ஒரு ஆள் கூட அங்கே பாத அணி அணியலை, அந்த பழக்கம் இல்லை. இப்போ அவனுக்கு தெரியுது இந்த ஊரில் ஷூ விற்காது அப்படின்னு சொல்லி. யதார்த்தம் தானே, பார்க்குற ஒருத்தன் கூட பாத அணி போடல, அந்த ஊரில் அந்த பழக்கமே இல்லை, இந்த ஊரில் ஷூ விற்காதுன்னு தெரியுது. அவன் ஒரு குறுஞ்செய்தி அனுப்புறான், நோ ப்ராஸ்பெக்ட், நோ ஒன் வேர் ஷூஸ். இங்கே விற்பனைக்கு வழியே இல்லை, ஏன்னா ஒருத்தர் கூட ஷூ போடல. இங்கே விற்பனைக்கு வழியே இல்லை, ஏன்னா ஒருத்தர் கூட ஷூ போடல அப்படின்னு ஒரு செய்தி அனுப்புறான். உண்மைதான், ஷூவே இல்லாத ஊரில், ஷூவே போடாத ஊரில் எப்படி ஷூ விற்கும்? அதே கிராமத்துக்கு அந்த ஷூ கம்பெனி கொஞ்ச நாள் கழித்து இன்னொருத்தன் அனுப்புகிறான். அவன் அந்த கிராமத்தில் போய் பார்க்குறான். அதே யதார்த்தமான சூழ்நிலை, ஒருத்தர் கூட ஷூ போடல. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவன் தன் கம்பெனிக்கு மறுசெய்தி அனுப்புகிறான், மச் ப்ராஸ்பெக்ட், நோ ஒன் வேர் ஷூஸ். இந்த ஊரில் ஒருத்தன் கூட ஷூவே போடல, அதனால் நிறையா ஷூ விற்கலாம். இந்த ஊரில் ஒருத்தன் கூட ஷூ போடல, அதனால் நிறையா ஷூ விற்கலாம் அப்படிங்கிறான். அப்போது அந்த சூழ்நிலையில் யதார்த்தம், யாரும் ஷூ போடல. ஆனால் அந்த சூழ்நிலையை ஒருத்தன் தனக்கு சாதகமாக பார்க்கிறான், இன்னொருவன் பாதகமாக பார்க்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிற பாதை, அது வனாந்தரமாக இருக்கலாம், அது செங்கடலாக இருக்கலாம், யோர்தான் பிரவாகித்து வரலாம், இதெல்லாம் இருக்கக்கூடாது என்றல்ல, இதுதான் அவருடைய வெற்றி பாதை. அதனால்தான் வரலாறுல செங்கடல் பிளந்த வரலாறு இருக்கிறது. அதனால்தான் 40 ஆண்டுகள் மன்னா புசித்த வரலாறு இருக்கிறது. அதனால்தான் யோர்தான் இதை வழி உண்டான வரலாறு இருக்கிறது. அதனால்தான் எரிக கோட்டை சுவர் விழுந்த வரலாறு இருக்கிறது. இதெல்லாம் வழியில் இல்லைன்னா வரலாறே இல்லை. உங்க வாழ்க்கை வரலாறாக இருக்க வேண்டும் என்றால், வணக்கத்துக்குரிய, போற்றுதற்குரிய, அநேகருக்கு பாடமாக, நல்ல பாடமாக அமைய வேண்டிய ஒரு வரலாறாக உங்க வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால், சிவந்த சமுத்திரம் வேணும், வனாந்தரம் வேணும், 3 நாள் தண்ணி இல்லாமல் இருக்கணும், யோர்தான் பிரவாகிக்கணும், ராட்சதர்கள் இருக்கணும், 31 ராஜாக்கள், 7 ஜாதிகள், அப்பந்தான் வரலாறு படைக்க முடியும்.
அப்பதான் மற்றவர்களுக்கு பாடம் உண்டாக முடியும். ஒவ்வொரு அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே அவர்களுக்கு செய்தது போல கர்த்தர் நமக்கும் செய்ய வல்லவர். அப்ப உங்க வாழ்க்கை சூழ்நிலை எப்படி பார்க்கிறீங்க பிரியமானவர்களே? சோம்பேறிக்கு இல்லாவிட்டால் வாழ்க்கையிலே தோல்வி உள்ளவனுக்கு அது தடை கற்களாக முள்வேலியாக காணப்படும். சீடர்கள் சொல்றாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். இயேசு சொல்றார், அக்கறைக்கு போவோம். ஒரே தண்ணி தானே, ஒரே காற்று தானே, ஒரே புயல் தானே, ஒரே அலை தானே, ஒரே கொந்தளிப்பு தானே. அந்த சூழ்நிலையில சீடர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அமிழ்ந்து போகிறோம். இயேசு சொல்ற, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்ப அந்த கடல் கொந்தளிக்கிறது எப்படி பாக்குறீங்க? அக்கறைக்கு போவோம்னு பாக்குறீங்களா? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில வெற்றி வேணும்னா நம்ம சூழ்நிலைகளை ராஜபாதையா பார்க்கணும். அப்பதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். குறிப்பு சொல்லி கடந்து போறேன். ஐந்தாவதாக பிரியமானவர்களே, இந்த எதிர்மாறான சிந்தை உள்ளவங்க எப்போதும் எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க, சாக்கு போக்கு சொல்லுவாங்க. வாசிங்க நீதிமொழி 20:4. சோம்பேறி குளிருகிறது என்று உழமாட்டான். குளிருது, வெயில் வந்த பிறகு உண்மைதான் குளிருது. சோம்பேறி குளிருகிறது என்று உழமாட்டான், அருகிலே பிச்சை கேட்டாலும் அவன் வாழ்க்கை தோல்வியா மாறிடுது. அவன் வாழ்க்கை தோல்வியாக மாறிவிடுது. அதனால தான் பார்க்கிறோம் நீதிமொழி 22:13. வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். அவன் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சிருக்கான். இப்ப போயிட்டு வா, இப்போ முடியாதுமா, போனா வெளியே சிங்கம் இருக்குமா, இல்லை வெளியே போனால் செத்து போயிருவேம்மா, எனக்கு ஏதாவது வந்துடுமா, ஐயோ ரொம்ப குளிருதுமா, ஐயோ ரொம்ப வெயில் அடிக்கிறதுமா, ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பான். சோம்பேறியுடைய வாழ்க்கையில் எப்போதும் எக்ஸ்கியூசஸ் இருக்கும். அதே தான் நம்ம பார்க்குறோம் 26:13. வழியிலே சிங்கம் இருக்கும், நடு வீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். பிரியமானவர், உங்களுடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக அமைய வேண்டுமானால் இந்த எக்ஸ்கியூஸ் சொல்ற பழக்கத்தை விட்டுருங்க. ஏன் செய்ய முடியாது என்பதை விட எப்படி அதை செய்யலாம். ஒரு முறை சில வண்ண விளக்குகள் அமைச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ இப்படி அதை போடணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அதை பார்த்துட்டு இருந்த தம்பி சொன்னார், ஐயோ அப்படிலாம் முடியாது அப்படின்னு. தம்பி, முடியும்னு இல்லை சார், முடியாது சார். நான் சொன்னேன், நீ தொழில் செய்கிறவே, நான் பாஸ்டரு, அது எப்படி முடியும் நான் சொல்கிற அப்புறம் வெக்கமாக போயிடும்பான்னு, எப்படி சார் முடியும் அப்படின்னு. அப்புறம் நான் வழி சொன்னேன். அப்போ அவன்கிட்ட அன்றைக்கி நான் சிரிச்சிட்டே சொன்ன ஒரு பாடம், எப்படி முடியாது, ஏன் முடியாது என்பதை விட எப்படி முடியும் அப்படின்னு யோசித்துப்பார். எல்லா வழிவகைகளையும் பார்த்து முடியவே முடியாது என்ற ஒரு தீர்மானத்துக்கு வர்றதே தவறு என்று சொல்லலை. ஏன் முடியாது, ஏன் கஷ்டம், ஏன் பிரச்சனை என்று யோசிக்கிறத விட இதை எப்படி மேற்கொள்ளலாம், இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இது நம்முடைய வெற்றி வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. பிரியமானவர்களே, 6வது, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்களோ தெரியலை. எப்படி தூக்கத்தில் பிரியப்படுறோமோ அதே மாதிரி சிலருக்கு, எல்லாருக்கும் மேலே சிலருக்கு வேலை செய்கிறதுக்கு பிடிக்காது. வேலை செய்யணும்னா அழுவாங்க. 6வது குறிப்பு, நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வருவதற்கான வேலை செய்யாமல் இல்லை, கஷ்டப்பட்டு செய்வோம், வேற வழி இல்லையேன்னு செய்வோம், வேற வழி இல்லையேன்னு சமைப்போம், வேற வழி இல்லையேன்னு வீட்டை சுத்தமாக்குவோம், வேற வழி இல்லையே சம்பாதிக்கணுமே அப்படின்னு சொல்லி செய்வோம். வேலை செய்கிறதுல
நமக்குள்ள ஒரு ஆர்வம் வேணும். எத்தனை பேருக்கு இருக்கோ தெரியல. இங்க வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 21:25-26. சோம்பேறின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். அவன் கைகள் வேலை செய்ய சம்மதிக்கல, ஆனா ஆசைப்படுறான். நல்ல கல்யாணம் கட்டணும்னு ஆசைப்படுறான், நல்ல வீடு வேணும்னு ஆசைப்படுறான், கார் வேணும் பைக் வேணும்னு ஆசைப்படுறான், ஆனா வேலை செஞ்சு அதை சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லை. யாராவது பைக் வாங்கி தர மாட்டாங்களா? ஓசியில் பைக் கிடைக்காதா, கார் கிடைக்காதா? அதுக்காக ஒரு பொண்ணை கட்டலாமா, ரெண்டு பொண்ணை கட்டலாமா? ரெண்டு பொண்ணை கட்டினா ரெண்டு பைக் கிடைக்குமே. ஆசை அவனை ஒட்டிச்சு. பேப்பர்லலாம் படிக்க முடியல, இங்கே ஏமாற்றி கட்டினா, அங்கே ஏமாற்றி கட்டினா, ஆசைப்படுறான் ஆனால் வேலை செய்ய சம்மதிக்கல. அதை நான் சம்பாதிச்சு வாங்கணுங்கிற ஒரு உணர்வு இல்லை. யாரா பிச்சை போட மாட்டாங்களா? பிரியமானவர்களே, அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், இன்னைக்கு 98 வாலிபர்கள் செய்கிற ஒரு முக்கியமான வேலை ஓசிக்காரு ஓசி பைக் வாங்கிட்டு பொண்டாட்டிமாருக்கு டிரைவர் வேலை. முக்கியமாக செய்கிற வேலை தான், ஆஃபீஸில் கொண்டு விடணும், ஆஃபீஸ் முடியிற நேரம் போய் கூட்டு வரணும். அதுக்கு மேலே கூட்டு வரலன்னு அவள் சொல்லுவாள், நான் தானே பைக் வாங்கி கொடுத்தேன், எதுக்கு தானே எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு தானே வாங்கி கொடுத்தாங்க, இதை கூட செய்யலைன்னா அவனுக்கு வேறு என்ன வேலை? மனைவியை கூட்டு வர்றது பெருமை, ஆனால் அது வேலையாக இருக்குது பாருங்கள், பாவமாக இருக்கு, பாவமாக இருக்கு. கொஞ்சம் நொந்து பாருங்க சார், இதுக்கு இந்த பைக்கே இல்லாமல் இருந்துடலாம் போல இருக்கு. பிரியமானவர்களே, வேலை செய்கிறதுல ஒரு ஆர்வம் வேணும். நிறைய பேருடைய கைகள் வேலை செய்ய சம்மதிக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு தம்பி, எனக்கு உண்மையாகவே அது அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சின்னு சொன்னால் மிகையல்ல. ஒரு நாள் அந்த தம்பி வீட்டில் பேசும்போது அவர் சொன்னார், யாருக்கு வேலை செய்ய இஷ்டமாக இருக்கும்னார். எனக்கு நான் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன், என்னால் சும்மா இருக்க முடியாது, படிக்கிற காலம் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்க முடியாது, வேலை செய்வது எத்தனையோ நான் 100% அட்டெண்டன்ஸ் எடுத்திருக்கேன், என் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போக சொல்லி என்கரேஜ் பண்ணியிருக்கேன். ஸ்கூலில் போய் உட்கார முடியும்னா ஸ்கூலில் உட்காந்துருங்க, வீட்டில் போகவே முடியலைன்னா வீட்டில் படுத்தான் இருக்கணும், படுக்கையோட்டு எழும்பப்படாது, போக முடியலையா படுத்தே இருங்க, இதுக்கு ஸ்கூல் பெட்டர்னு போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போகலன்னு வீட்டில் உட்காந்து விளையாடுறவன் எப்படி ஃபஸ்ட் வர முடியும்? ஆசைப்படுறான், நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறான், நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறான், ஸ்கூலுக்கும் போகிறதுக்கு ஆசை இல்லை. பிரியமானவர்களே, அவனுடைய ஆசை அவனை கொல்லும், அவனுடைய ஆசை அவனை கொல்லும். ஒருத்தர் மாதத்துக்கு கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறார். 60,000 ரூபான்னு சொன்னால் ஒரு நாளைக்கு அவருக்கு வருமானம் 2,000 ரூபா, ஒரு நாளைக்கு அவருக்கு வருமானம் 2,000 ரூபா. அவர் கல்யாணத்துக்கு மனைவிக்கு புடவை எடுக்கார், 20,000 ரூபா, 10 நாள் சம்பளம். இன்னொருத்தன் இருக்கான், அதை பார்க்குறான், ஆசைப்படுறான். அவன் கல்யாணத்துக்கு அதே மாதிரி மனைவிக்கு சம்ம புடவை இருக்கும்னு ஆசைப்படுறான். அதான் ஆசை நம்ம கொல்லும். ஏன் அவர் மட்டும் எடுக்கலாமா, 20,000 ரூபாய்க்கு புடவை நான் எடுக்கக்கூடாதாங்கிறான். இவனுக்கு சம்பளம் மாதம் 6,000 ரூபா, அதுவும் ஒழுங்காக வராது. இவன் கட்டடிச்சு வீட்டில் இருந்தால் சம்பளம் கட் ஆகிடும். 6,000 ரூபா இவன், அவர் 20,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தாரேன்னு சொல்லி 20,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தாருன்னா 4 மாத சம்பளம் போச்சு. அவருக்கு 10 நாள் சம்பளம், இவனுக்கு 4 மாத சம்பளம் போச்சு. அப்புறம் 4 மாதம் சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்? ஜிங் 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 ஜிங். அவன் ஆசை அவனை கொல்லும்.
20,000 ரூபாய் புடவை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதை விட நான் 60,000 ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நல்லா இருந்திருக்கும். அவன் ஆசை அவனை கொல்லுகிறது. இப்படிதான் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கோம். வேலை செய்ய இஷ்டம் இல்லை, அவன் கைகள் வேலை செய்ய சம்மதிக்கலை. அவன் வாசிக்கணும், அடுத்த வசனம் வாசியுங்கள். அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான், நாள்தோறும் ரொம்ப ஆசைப்படுறான், இது வேணும் அது வேணும், என் வீடு இப்படி இருக்கணும், நான் இப்படி போகணும், அப்படி வரணும். அவனுக்குள்ள ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டே ஆசை தான். வேலை செய்ய இஷ்டம் இல்லை, ஆசை இருக்கு. வேலை செய்ய ஆசைப்படுகிறான். நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். பிரியமானவர்கள், அவன் ஆசை அவனை கொல்லுகிறது. பின்னாலே வாசிக்கிற நீதிமொழிகள் 31:10 31 முடிய குணசாலியான ஸ்திரியை பற்றி பார்க்குறோம். அந்த குணசாலியான ஸ்திரீன்னு சொன்னால் விகரஸ் உமன், நல்ல பலமுள்ள ஸ்திரீ. குணமாயிட்டா, உடம்பு குணமாயிட்டு அப்படின்னா நல்ல கேரக்டர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை, உடம்பு நல்லா தேறிடுச்சு. நீ குணப்பட்ட பின்பு நீ நல்ல ஸ்ட்ராங்கான பின்பு. இந்த ஸ்ட்ராங்கான பெண்மணியை பற்றி, அது பெண்களுக்கு ஆண்களுக்கு என்றல்ல, அந்த ஸ்ட்ராங்கான பெண்மணியை பற்றி 15 வாசிக்கிறோம். வாசிங்க. இருட்டோடு எழுந்து, இருட்டோடு எழுந்து, ராவோடு எழும்பி, மூல பாஷையில் ராவோடு எழும்பி, இருட்டோடு அல்ல. ரைசிங் அப் வைல் இட் இஸ் எட் நைட், அது இன்னும் இரவாக இருக்கும் போதே அவள் எழுப்புகிறாள். விடியல் வரவில்லை, வெறும் இருள் அல்ல, அது இன்னும் இரவு தான். இரவாக இருக்கும் போதே அவள் எழும்புகிறாள். 17 வாசிங்க. தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு, தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு என்றல்ல, திருத்திக் கொள்ளுங்க, இடையை பலத்தினாலே கட்டி கொண்டு. ஏன்னா இடுப்பு தான் ரொம்ப வலிக்கும், நம்முடைய அப்பர் பாடி மேலான சரத்தை இடுப்பு தான் தாங்குது. நிறைய பெண்களுக்கு இடுப்பு வலி வந்துடுச்சுங்க, ரொம்ப வேலை செஞ்சால் இடுப்பு வலி வரும். அந்த இடுப்பு வலி எடுக்காம ஒரு கோபம் வந்துச்சுன்னா அப்படி முந்தானியை வரைஞ்சி இடுப்பில் கட்டிக்குவாங்க. அந்த இடுப்பில் அப்படி டைட்டாக கட்டினோன்னு கொஞ்சம் வீரம் வந்துடும், ஏன்னா கீழே போகிற பிளட் ரொம்ப போகாது, மேலே தேவையான பிளட் கிடச்சிடும். அது ஆங்கிலத்தில் சொல்ல டைட்டன் யுவர் பெல்ட் அப்படிம்பாங்க, வரிஞ்சு கட்டு வர்றான் பாருங்க. கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு வரிஞ்சு கட்டிக்கோங்க. எப்படியாவது நான் செய்து முடிக்கிறேன் பாரு, நான் செய்கிறேன். பிரியமானவர்களே, அவள் பலத்தால் தன்னை இடை கட்டி கொண்டு அல்ல, தன்னுடைய இடையை பலத்தினாலே கட்டி கொண்டு. இன்றைக்கி நிறைய பேர் இடையைத்தான் பலத்தினால் கட்டியிருக்கிறாங்க, இடையை கட்டின மாதிரி தெரியலை, இடையை கட்டின மாதிரி தெரியுது. அவள் இடையை பலத்தினாலே கட்டி கொண்டு, வாசியுங்கள், தன் கைகளை பலப்படுத்துகிறாள். கை வீக்காக தான் இருக்கு, செய்து செய்து கை வீக்காயிடுச்சு, ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறா கையை, ஏன்னா இன்னும் வேலை செய்யணும். அவளை குறித்தான் பின்னால் வாசிக்கிற எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை. வாசிங்க. 18 தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். இரவோடு இரவாய் எழும்பிக்கிறா, இரவில் விளக்கு அணையாது இருக்குது. அப்படி படிக்கணும், ஜெயம் எடுக்கிற பிள்ளைகள் அப்படி படிக்கணும். எனக்கு ஒருவரை தெரியும், தேர்வுக்கு முன்னால் உடல்நிலை பாதிக்கப்பட்டுடுச்சு, தேர்வுக்கு ஆயத்தப்படவே இல்லை, தேர்வு நேரத்தில் உடம்பு சரியாயிடுச்சு, தேர்வு எழுதணுங்கிற முடிவாயிடுச்சு. நல்லா ஜபிக்கிறவர், ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஐ வில் டூ த பெஸ்ட், யூ டூ த ரெஸ்ட் அப்படின்னார். என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன், நீர் மற்றதை பார்த்துக்கும் ஆண்டவரே அப்படின்னார். எவ்வளோ நேரம் படித்தார்னா 20 படித்தார். நீங்கள் கேட்பீங்க, 20 எப்படியா படிக்க முடியும் அப்படின்னு. சாப்பிடும்போது புக்கை பக்கத்தில் வச்சுட்டு வாசித்துக்கிட்டே சாப்பிட்டார், படிச்சுக்கிட்டே சாப்பிட்டார். அங்கே களிய பாத்ரூம் எப்போ போகும்போது, ரெஸ்ட் ரூம் போகும்போது கையில் நோட்ஸ் எடுத்துகிட்டு போய் படிச்சுக்கிட்டே போய் உட்கார்ந்தார். குளிக்கும்போது அந்த பேட் ஒரு ஆணியில் தொங்க விட்டுட்டு அந்த பாயிண்ட்ஸை பார்த்துக்கிட்டே குளித்தார். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார், நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற்றார்.
வேலை செய்கிறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் வேணும். கடின வழி, தேர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த 27 வசனம் வாசியுங்கள். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள். சோம்பேறி தனமே இல்லை. வீட்டுக்காரன் எப்படி இருக்கு, புருஷனுக்கு இது கிடைச்சா, பிள்ளைக்கு இது கிடைச்சா பார்க்கணும். அதனால்தான் அவன் தலைவராக வர்றான், சோம்பேறி பகுதி கட்டுகிறவனாக வருகிறான். அவன் கை ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணுகிறது. இவன் வாழ்க்கையில தரித்திரன் வழிபோக்கனை போல வருகிறான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரசங்கி 10:18, மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகும், கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 18:9, நீதிமொழிகள் 18:9, தன் வேலையில் அசதியா இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். தன் வேலையில் அசதியா இருப்பவன் வேலையை கெடுக்கிறவனுக்கு சமம். அதனால நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. நான் சொன்ன அந்த தம்பி வாழ்க்கையில் அப்படி ஓப்பனாக சொன்னார், யாருக்கு தான் வேலை செய்ய ஆசையா இருக்கு? தம்பி இப்பவும் பார்க்குறேன், எவ்வளோ கிருபைகள் எல்லாம் இருக்கு, ஆனால் இன்னும் வாழ்க்கையில் வெற்றி இல்லை. வாழ்க்கை வெறுமையாகவே இருக்கு. ஒரு பெரிய வெற்றியை பார்த்த மாதிரி, படிப்பிலேயோ பணியிலேயோ ஊழியத்திலேயோ ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கை வந்த மாதிரி தெரியலை. ஏன் நம்முடைய வாழ்க்கை வெற்றி இல்லாமல் போகுதுன்னா, வேலை செய்ய இஷ்டப்படுறது. நான் பலமுறை சொன்ன கதையை ஒரு சிலருக்கு பிரயோஜனமாக இருப்பதற்காக திரும்ப சொல்லி கடந்து போகிறேன். வேற கதையே தெரியலையா அப்படின்னா, இந்த கதை ரொம்ப எஃபெக்டிவ். இப்படி ஒரு பையன் இருந்தான், வேலை செய்யவே பிடிக்காது. திங்கணும் சுத்தணும், திங்கணும் சுத்தணும். எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் உதவாக்கற யூஸ்லெஸ்ஸு அப்படிலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆ ஃப்ரெண்டு கார்ப்பரேஷன் கவுன்சிலர், ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், டே எனக்கு வேலை செய்ய இஷ்டம் இல்லை, ஏதாவது ஒரு ஈஸியான வேலை இருந்தால் சொல்லுடான். டே சரியான கேள்வி கேட்டடா, அங்கே கலர தோட்டத்தில் ஒரு வாட்ச்மேன் தேவைப்படுதா? ஒரு வேலை கிடையாது, சும்மா உட்காந்துருக்கணும், அங்கே ஒன்றுமே வேலை கிடையாது, அங்கே ஒரு வாட்ச்மேன் தேவைப்படுது, அவ்வளோதான், போய் உட்காந்துருந்தான். அப்பா அப்படி தான்ப்பா வேலை வேணும், நல்ல வேலை சொன்னேன் அப்படின்னு போயிட்டான். ஒரு 4-5 நாள் ஆச்சு. திடீர்னு அந்த அங்கே உள்ள கேர்டேக்கர் ஃபோன் பண்ணுறான் கவுன்சிலருக்கு, சார் நீங்கள் அனுப்பின ஆள் 2 நாளாக வேலைக்கு வரல சார், வேலைக்கு அவசரமாக ஆள் வேணும், வேறு ஆள் அனுப்புகிறீங்களா? ஏன் வரல? தெரில சார், ஒன்றும் இன்ஃபர்மேஷனே இல்லை. சரி சரி, நான் அவன் என்னன்னு கேட்குறேன், இவனை ஃபோன் பண்ணுறான். ஏண்டா வேலைக்கு போகலையா? ஆ, ஏன் அந்த வேலையை செய்வேன். ஏண்டா அந்த வேலையில் என்ன கஷ்டம்? ஆ, வேலையாது. ஏன்டா அந்த வேலையில் என்னடா பிரச்சனை? எல்லாரும் படுத்திருக்கான், நான் மட்டும் உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இந்த கதையை என்று சொன்னவர்கிட்ட சொன்னேன், அங்கே ஏதாவது ஒரு குழி திறந்திருந்தாலுமே படுத்துக்க வேண்டியதானேன்னு. சோம்பேறி அவன் வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கை வர முடியாது. வேலை செய்யணும்னா சந்தோஷம் தெரியுமா? பிரியமானவர்களே, சும்மா இருக்குதுன்னா என்னே எனக்கெல்லாம் உண்மையாக தெரியாதுங்க. நான் பெருமைக்காக சொல்ல மன்னிச்சு போகணும், அப்படி இருந்த மாதிரி என் நினைவே இல்லை. ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கணும், அதில் ஒரு மகிழ்ச்சி. உழைக்கும் கைகளே, அது தெரியுமா எல்லாருக்கும்? உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்கிறதுக்கு சந்தோஷம். கடைசி ஒரு குறிப்பை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நீதிமொழிகள் 26:16 வாசிங்க. புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும், 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன். சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன். செல்ஃப் கன்சீட், சுய வஞ்சகம், தற்பெருமை, தவறான சுய மதிப்பீடு. இந்த சோம்பேறி, சோம்பேறி என்று சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெறாதவங்க. இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறாத சிலர் நான் பார்த்துருக்கேன்.
நல்ல தாளந்துகள் இருக்கும், நல்ல திறமெல்லாம் இருக்கும், ஒரு வேலை ஒழுங்காக இருக்காது, ஒரு சரியான வருமானம் இருக்காது. வாங்கின பைக்குக்கு டியூ கட்ட முடியாது, பைக் கட்டு போயிடுவான். எதுவுமே சரியாக இருக்காது, ஒரு வாழ்க்கை அமையாது. ஆனால் அவங்ககிட்ட போய் பேசுனீங்கன்னா வானத்தின் கீழே பூமியின் மேலே அவனை போல புத்திசாலி யாருமே இல்லைன்னு பேசுவான். சொல்ல போனால் வாய் கிளியே பேசுவான், மாமி உனக்கு ஒன்றும் தெரியாது, மாமி அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, சரி நீ சும்மா கம்மு நிறுமா, உனக்கு ஒன்றும் புரியாதுமா அப்படிமா. அப்பாவை பார்த்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் பழைய வழி, அப்படிலாம் இருந்து வாழ முடியாது, பாரு இந்த பிஸ்னஸ் செஞ்சேன்னா 10C வந்துடும். அதை மாத்திரம் அந்த ப்ராஜெக்ட் மாத்திரம் பாருங்களேன், 2 மாதத்தில் 3C மாய், 10C கிடையாது, 3C கிடையாது. பிரியமானவர்களே, அவன் பார்வைக்கு அவன் அம்மா சொன்னால் கேட்க மாட்டான், அப்பா சொன்னால் கேட்க மாட்டான், பாஸ்டர் சொன்னால் கேட்க மாட்டான், ஸ்கூலில் வாத்தியார் சொன்னால் கேட்க மாட்டான், சபையில் யாராவது மூப்பர்கள் சொன்னால் கேட்க மாட்டான், அவன்லாம் ஒன்றும் தெரியாது. அம்மாவுக்கு அறிவு கிடையாது. அதுக்கு மேலே அப்பா ஏதாவது சொன்னால், அம்மா இந்த வீட்டுக்காரர் ஒழுங்காக இருக்க சொல்லு, சும்மா சும்மா என் வழியில் கிராஸ் பண்ணுறாரு, எனக்கு தெரியும் எல்லாம், நான் வளர்ந்துட்டேன். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையில் உள்ள தோல்விக்குள்ள மிகப்பெரிய காரணம் நம்மை குறித்த தப்பு எண்ணங்கள், தற்பெருமைகள், தவறான கணக்கீடு, மற்றவருடைய ஆலோசனையை கேட்காதது, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறது. அவன் எப்படி இருப்பான் மற்றவங்களுக்கு? ஒரு வசனத்தை பாத்திரம் வாசிப்போம். நீதிமொழிகள் 18:26. பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான். பல்லுல இந்த காடி பட்டுச்சுன்னா வினிகர் அப்படியே கூசும், கண்ணில் புகைப்பட்டா எரியும். இப்படி பிள்ளைகளை பெற்று வச்சுட்டு அந்த தாய்மார் என்ன வேதனைப்படுறாங்க தெரியுமா? ஏதோ நம்ம வேலைக்கு வைக்கிறோம், அவன் சோம்பேறி கழட்டி விட்டுடலாம், வீட்டிலேருந்து பிள்ளைய அனுப்ப முடியல, கழுத்தை பிடிச்சி நெரிச்சா கொல்ல முடியும். இன்னும் அவன் அப்பாவை சார்ந்து அம்மாவை சார்ந்து பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் அவன் பிள்ளை படிக்கும்போது சொன்னார், நீ எவ்வளவு படிக்கிறியோ நான் படிக்க வைக்கிறேன், என்றைக்கு நீ படிப்பை முடிக்கிறியோ அடுத்த நாள் நீ வேலை செய்து சாப்பிடணும், வேலை செய்யலாம் சாப்பிடாது. அதே மாதிரி அந்த பையன் கல்லூரியை முடித்தான், அடுத்த நாள் வேலைக்கு போனான், அடுத்த நாள் வேலைக்கு போனான். அந்த அப்பாவும் அவகாசம் நம்பி இருக்கலை, நான் மரம் வச்சேன் அதனால் கனி பறிப்பேன்னு சொல்லலை, அவன் படித்தான், அவன் காலில் நிற்கிறான். இன்றைக்கி நிறையா பேர் பெற்றோருக்கு கண்ணோவாக இருக்கிறாங்க, ஏதோ அம்மா என்னை கஞ்சி ஊற்றுமான்னு கையேந்தனா பரவாயில்ல, இவன் திங்கிறது அந்த அம்மாவுடைய சம்பளம். ஆனால் அம்மாவை பார்த்து சொல்லுவோம், உனக்கு ஒன்றும் தெரியாதும்மா, உண்மையாக தெரியாதனால தான் அவன் வச்சுக்கிட்டு இருக்க அவனை. நீ வாய மூடு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்குவேன். யாரெல்லாம் அப்படி டயலாக் பேசுகிறாங்களோ, நீ வேணால் கொஞ்சம் யாரையும் நீங்கள் மனசில் யோசிக்காதீங்க, ஆனால் அப்படி டயலாக் பேசுகிறவங்களெல்லாம் பாருங்கள், ஒழுங்கான வேலை இருக்காது, ஒழுங்கான சம்பாத்தியம் இருக்காது, ஒழுங்கான வாழ்க்கை அமைஞ்சிருக்காது. பிரியமானவர்களே, ஏதோ வீட்டை வாங்கணும், பொருளை சேர்த்தோம், கல்யாணம் கட்டணும், குடும்பத்தை ஆரம்பித்தோன்னு இருக்காது, எவ்வளோ லவ் பண்ணால் கூட்டு ஓடணும்னு ஒன்றா இருப்பான், அவனுக்குன்னு ஒரு பொண்ணு தர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சோம்பேறிக்குன்னு சொல்லி ஒரு மாப்பிள்ளையை தட்ட முடியாது. ஒரு வேலை செய்ய மாட்டா, நீ என் பொண்ணை கட்டிக்கோ, நீ அவன்கிட்ட போய் சொல்ல முடியும்? வேலையே செய்யட்டாலும் பரவாயில்ல, ஏதாவது சொன்னோன்னே உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பேசுவா, அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும் எங்கேயே போய் தட முடியுமா? அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமையுமா?
எல்லாம் எனக்கு தான் தெரியும், நம்ம அம்மையை சும்மா இருங்க. இப்போ அவளை கட்டி கொடுத்த புருஷனை பார்த்தா சும்மா எனக்கு தெரியும், இவளுக்கு எங்க மாப்பிள்ளை தட்டுறது. யாரையும் குற்றப்படுத்துறக்க இல்லை, உங்களுடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை அமையணுமான ஆலோசனை எடுங்க. வெற்றி உள்ளவர்கள் சொல்கிறத கேளுங்க, எறும்புகிட்ட போய் படிங்க, சலந்தி பூச்சிட்ட போய் படிங்க. பிரியமானவர்களே, யார்கிட்டருந்து இதை கற்றுக்கொள்ள முடியும் தெருல நின்று ஞானம் சொல்றது தெருல நின்று பாரு. படிக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம், எப்படி வெற்றி வாழ்க்கை அமையும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்கள், தேர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். உங்கள் வாழ்க்கையெல்லாம் வெற்றி வாழ்க்கையை அமையணும். அதனால தான் நம்ம வாசித்து அந்த வசனத்தை திரும்ப வாசித்து முடிப்போம். நல்லா நினைவச்சுக்கோ, ரொம்ப எளிது. 31:31 நீதிமொழிகள் 31:31 வாசியுங்கள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்க. உன் கை உழைக்கிற கையானால் அதற்குரிய பலன் உனக்கு கிடைக்கும். உன் கை சோம்பேறி கையானால் அதுக்குரிய பலன் உனக்கு கிடைக்கும். உன் கை சோம்பேறியின் கையானால் அதற்குரிய பலனை உனக்கு கொடுப்பார். உன் கை சுறுசுறுப்புள்ளவனுடைய கையானால் அதற்குரிய பலன் உனக்கு கிடைக்கும். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்க. அவளுடைய செய்கைகள், அங்க வாசல்கள் என்று சொன்னது பஞ்சாயத்து போர்டு, ஊர் வாசல், எல்லாரும் வந்து போற இடம். அவளுடைய பொருள் என்ன? பப்ளிக்கா, ஊர் அறிய, உலக அறிய, நாடறிய, உன் செய்கைகள் உனக்கு புகழை தரும். உன் செய்கைகள் உனக்கு புகழை தரும். நீ என்ன செய்கிறியோ, பிரியமானவர்களே, பெரிய மூளையெல்லாம் வச்சு ஒன்று செய்ய முடியாது. நீ வெற்றி வாழ்க்கை செய்யணும் அப்படின்னா, முதலாவது நல்ல பிளான் பண்ணு. தோல்விக்கு ஒரு காரணம் லேக்ஸ் பிளான். ரெண்டாவது, தூக்கத்தை விரும்பாது, தூக்கம் தேவை. எவ்வளோ தூக்கம் வேணுமோ அவ்வளோ தூங்குங்க, ஆனால் தூங்கணும் தூங்கணும்னு ஆசைப்படாதீங்க. தூங்க வேண்டியிருக்கு, தூங்குங்க. சாப்பிடணும், சாப்பிட்டா தான் வேலை செய்ய முடியும். ஆனால் வாழ்கிறதே சாப்பாட்டுக்காக இருந்துடக்கூடாது. தூங்கணும், தூங்கினா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். ஆனால் வாழ்கிறதே தூங்குறதுக்காக என்று இருந்தால் கண்டிப்பாக உடைய வாழ்க்கையில் தரித்திரம் வரும். எந்த வேலையை ஆரம்பித்தாலும் நல்லா திட்டமிட்டு உற்சாகத்தோடு ஆரம்பிக்கிற வேலையை முடிக்க பாருங்க. நான்காவது, எதிர்மாறான சிந்தையை தவிர்த்து விடுங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற வழி ராஜபாதை நினைங்க. அந்த செங்கடல் ராஜபாதையில் வருது, அந்த வனாந்தரம் ராஜபாதையில் வருது, அந்த யோர்தான் ராஜபாதையில் வருது, கர்த்தர் நடத்துகிற பாதையில் அது வருது. பின்னால் அதான் உங்களுக்கு புகழை சேர்க்குது, அதான் உங்களுக்கு வெற்றியை தருது. இந்த தடைகள்லாம் முள்வேலி என்று சொல்லி படுத்துறாதீங்க. சாக்கு புகை சொல்வதை தவிர்த்து விடுங்க. சாக்கு புகை சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன் செய்ய முடியாது என்பதை விட எப்படி செய்யணும், எப்படி செய்து முடிக்கலாம் என்று யோசிங்க. பிரியமானவர்களே, வேலை செய்கிறதுக்கு சந்தோஷப்படுங்க, வேலை செய்கிறதுல மகிழ்ச்சியாக இருங்க. ஒரு செய்தி ஆயத்தப்படுத்தினா எனக்கு சந்தோஷமாக இருக்கு. யோ செய்யணுமே, கடமையே கடமையானா இருக்கு. பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக சுய புத்தியில் சாயாதீங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்காதீங்க. 7 பேர் ரீசன் சொல்கிறாங்க. 7 பேர் யார் யாருன்னு யோசித்து பார்த்தேன். 7 பேர் யாருன்னு தெரில. அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், போதகர், ஆசிரியராக, ஆவிக்குரிய போதகர்களாக இருக்கலாம், உற்ற நண்பர்களாக இருக்கலாம், இல்லை எறும்பு சலந்தி பூச்சியாக கூட இருக்கலாம். 7 பேர் யாருன்னு சொல்ல தெரில. அவங்க ஏதோ ரீசன் சொல்கிறாங்க. அந்த ரீசனை கேளு. கையின் பலனை உனக்கு கொடுப்பாங்க.
உன் கையின் பலன் உனக்கு கொடுப்பாங்க. பிரியமானவர்களே, உலகம் என்னை போற்று, ஊர் உன்னை போற்று. அந்த வசனத்தை இன்னும் ஒரு முறை வாசித்து நான் ஜெபம் பண்ண போறோம். நீதிமொழி 31:31, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடுவது. எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி